திருச்சி சங்கிலியாண்டபுரம் தீ விபத்தில் வீடுகளை இழந்தவர்களுக்கு அறம் மக்கள் நலச்சங்கம் சார்பாக 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் அத்தியாவசியப் பொருட்களும் வீட்டு உபயோகப் பொருட்களும் வழங்கப்பட்டது. திருச்சி சங்கிலியாண்டபுரம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 20 வீடுகள் முற்றிலும் எரிந்து சாம்பலானது. இதில் உடைமைகளை இழந்த குடும்பங்களுக்கு தலா 15,000 ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்களும் அத்தியாவசியப் பொருட்களும் மொத்தம் 20 குடும்பங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் அறம் மக்கள் நலச்சங்கம் சார்பில் அதன் தலைவரும் நிறுவனருமாகிய மக்கள் அரசர் டாக்டர் சு ராஜா மற்றும் பொதுச் செயலாளர் மக்கள் சேவகர் சு ரமேஷ்குமார் ஆகியோரின் ஆணைக்கிணங்க வழங்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கேஸ் அடுப்பு, தலா 25 கிலோ அரிசி, குடம், வாளி, குக்கர், சில்வர் பாத்திரங்கள், சேலை, மளிகைப் பொருட்கள் உள்ளிட்டவைகளை அறம் மக்கள் நலச்சங்கத்தின் மாநில துணைத் தலைவர்கள் சாகுல் ஹமீது இளங்கோவன், மாநில துணைச் செயலாளர் அறிவுமணி, மாநில அமைப்புச் செயலாளர் பாதுஷா, மாநில பொருளாளர் பாபு, மாநில துணைச் செயலாளர் ராஜப்பா ஆகியோர் இணைந்து வழங்கினர். இதில் மாநில மருத்துவ அணிப்பிரிவு தலைவர் டாக்டர் விஜயகுமார், மாநில துணைச் செயலாளர் லதா சாய்ராம், திருச்சி மாநகர் மாவட்ட தலைவர் ஆனந்த், திருச்சி வடக்கு மாவட்ட தலைவர் மதிவானன், துணைத் தலைவர் வினோத், தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் உமர், மாவட்ட மகளிரணி தலைவி நிர்மலா, துணைத் தலைவிகள் விஜயகுமாரி, சுரேகா பர்வின், துணைச் செயலாளர் சாமுண்டீஸ்வரி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். முன்னதாக அறம் மக்கள் நலச்சங்க மருத்துவ அணி மற்றும் அறம் மக்கள் நலச்சங்க பெரம்பலூர் மாவட்டம் சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. வணக்கம். தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ, எங்கெல்லாம் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றதோ, அங்கெல்லாம் ஓடோடி சென்று உதவக்கூடிய நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் அது நம்முடைய அறம் மக்கள் நலச்சங்கம் மட்டுமே. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே, இது மாதிரி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓடோடி சென்று உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி காலையில் இந்த நடந்த சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்ட உடனே நம்முடைய அறம் மக்கள் நலச்சங்கத்தினுடைய தலைவர் மனம் பதவதைத்து ரொம்ப சங்கடப்பட்டு உடனே அவர் பல்வேறு பணிகளில் வந்து வெளியூர்களில் இருந்தாலும் கூட உடனே ஓடோடி சென்று மாநில நிர்வாகிகள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டாரு. போய் ஓடோடி சென்று அந்த பகுதி மக்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்ட்டுன்னு. உதவிங்கிறது மிக சாதாரணமாக இருக்கக்கூடாது. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்வாதாரமும் முழுக்க முழுக்க முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்களுக்கு தேவையான கேஸ் ஸ்டவ், பாத்திரங்கள், உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களான மளிகை பொருட்கள், அரிசி, இது மாதிரியான எல்லா விதமான பொருட்களுமா சேர்த்து மொத்தம் ஒரு 16-17 வகையான பொருட்களுக்கு மேலாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறோம். இது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்வு மேம்படுவதற்கு வேறு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் மக்கள் அரசர் அவர்கள் மூலமாக நிச்சயமாக வந்து செய்வோம். இது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உண்மையிலே வந்து மக்கள் அரசன் நம்முடைய மதிப்பிற்குரிய அறம் மக்கள் நலச்சங்கத்தினுடைய தலைவர் அவர்களின் சார்பாக மிகுந்த துன்பத்தோடு இந்த கஷ்டத்தை பகிர்ந்துக்கலாம்னு நினச்சி தான் நாங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்கள் கூட வந்திருக்கிறோம். இது மாநில நிர்வாகிகள் பூரா பேருமே வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டுமே இங்கே நிறையா கூடியிருக்கிறோம். நிறைய பேருக்கான இந்த உதவிகள் வந்து தமிழ்நாடு முழுக்கவே செஞ்சிகிட்ருக்கோம். அந்த வகையில் திருச்சியிலேயே அறம் மக்கள் நலச்சங்கம் இருக்குது. மாநில தலைமையகமே வந்து திருச்சியில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால திருச்சி மக்களுக்கே இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குது அப்படின்ற உடனே அந்த வாழ்வாதாரத்தை வந்து அவங்களுக்கு பாதிக்கக்கூடிய அளவில் எதுவுமே இருக்கக்கூடாது. நிச்சயமாக அவங்களுடைய மறுமலர்ச்சி ஏற்படணும் அவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு சேவைகள் செய்கிறதுக்காக வந்து இந்த சூழ்நிலையில் இந்த இக்கட்டான தருணத்தில் வந்து இது மாதிரி வந்து ஒரு சிறிய உதவியாக வந்து நம்ம செஞ்சுருக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வந்து இந்த உதவிகள் செஞ்சுருக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் கிருபையால் வந்து இங்கே உயிர் சேதம் எதுவுமே ஏற்படலை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆறுதலான விஷயம். அந்த வகையில் வந்து பொருட்களுக்கு மட்டுமே சேதம் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து இப்போதைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை மட்டுமே நம்மளுடைய அறம் மக்கள் நலச்சங்கத்தின் சார்பாக கொடுத்துருக்குறோம். மேலும் அவர்களுக்கு என்ன செய்யணுமோ மக்கள் அரசர் அவர்கள் வந்து திரும்பவும் தன்னுடைய பணியெல்லாம் முடிச்சுட்டு தலைமையாக வரும்பொழுது நிச்சயமாக அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது பற்றி யோசிப்பதும். இங்கே நாங்கள் 40 வருஷமாக இருக்கிறோம். இப்போ திடீர்னு தீப்பிடிச்சி எரிஞ்சதுனால ஒரு எல்லாம் சேதமாயிடுச்சு. மக்கள் அறம் உள்ளவங்க தான் எல்லா உதவியும் பண்ணி எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றி. தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com